நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 2 ரூபாய் நாணயத்தை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த நாணயத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் தலைவராக இருந்திருக்கிறாரு. அதாவது சுதந்திர போராட்ட வீரர், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், இந்திய தேசிய இராணுவங்கிற ஒரு இராணுவத்தையே வடிவமைச்சவர் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு நிறைய சிறப்புகள் புகழ்கள் இருக்கு. இந்தியாவில் வங்காளம் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு மிகப்பெரிய ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழகம் இருக்கு. அதுக்கு காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தமிழர்கள் மேலே வச்சிருந்த மரியாதை தான். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்திய இராணுவத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஜாட்டுகள், கூர்க்காக்கள், சீக்கியர்கள் இவங்க தான் ரொம்ப டாமினண்டாக இருக்கிறாங்க. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கின இந்திய தேசிய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழர்கள் தான் மிக அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்க. அவருடைய பெண்கள் பிரிவுக்கு தலைவராக இருந்தவங்க லட்சுமி சந்திரசேகர் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான். அந்த அளவுக்கு தமிழர்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். 1940களில் வந்து அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வரணும் அப்படின்னு ஓட்டளித்தவர்களையும் மிக அதிகமானவர்கள் தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. அந்த வகையில் தமிழர்களும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மேலே அப்பையும் சரி இப்பையும் சரி எப்பயுமே ஒரு பெரிய மரியாதையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் வந்து மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவையும் எதிர்த்து விமர்சனங்களை முன்வைத்தாருங்கிற காரணத்தினால பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப சோகமான செய்தி என்னென்னா, அவர் எப்போ இறந்தாருங்கிற தகவலில் கூட இந்திய அரசாங்கம் ரொம்ப நாளும் வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தான் வெளியிட்டாங்க. அவர் மறைந்த ஆண்டை சொல்கிறதுல கூட இந்திய அரசாங்கத்துக்கு சில சிக்கல்கள் இருந்திருக்கிறான், சில காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பிறந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறத கூட இந்திய அரசாங்கத்தால் சரியாக நினைவு வச்சுக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகம். 1897 ஆண்டில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்தார். அந்த பிறந்த ஆண்டை தவறாக கணக்கிட்டதுனால அவருக்காக போடப்பட்ட ஒரு நாணயம் மதிப்பு நீக்கம் செய்யப்பட்டது. அந்த நாணயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு மிகப்பெரிய போராளியாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அது மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபராகவும் அவர் இருந்திருக்கிறார். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எக்ஸாம் வைக்கிறோம், அதாவது சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமில் யாராவது முதல் மதிப்பெண் எடுத்துட்டாங்கன்னா அவரை பற்றி ஆக ஓகோன் போடுறோம். இந்த தேர்வுக்கு முன்மாதிரியாக இருந்தது ஆங்கிலேய காலத்தில் இருந்து ஐசிஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வு, இந்திய அதாவது இந்திய குடிமை பணி தேர்வு தான் அது. அந்த தேர்வில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேர்வு எழுதி அதில் இந்திய அளவில் 4வது இடத்தை பெற்றார். 4வது இடத்தை பெற்ற பின்னாடி அவர் வந்து நேர்முக தேர்வுக்கு போகிறாரு. அந்த நேர்முக தேர்வில் வந்து வெள்ளக்காரங்களுக்கு வந்து இந்தியர்கள் மேலே ஒரு இலக்காரம் இருக்கும். என்னடா அவனுக்கு ஆங்கிலம் என்ன தெரிய போகுது, உனக்கு என்ன தெரிய போகுதுன்ட்டு அந்த இலக்காரத்தோடு அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் த ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு. தமிழில் சொல்லணும்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார்ல தம்பி மாஸ்டர்னு ஒருத்தர், அவருக்கும் ஸ்கூலில் மாஸ்டர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவருக்கும் என்ன வித்தியாசங்கிறது தான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு ஆங்கிலேயர்களே ரொம்ப அசந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த கேள்வியை கேட்டுன்னு வருத்தப்பட்டாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படி என்ன பதில் சொன்னாருங்கிறதையும் இந்த வீடியோட இறுதியில் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 2 ரூபாய் நாணயத்தில் அரிய நாணயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆயிரத்தி 1897 ஆண்டு பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு 1997 ஆண்டில் நூற்றாண்டு விழா வந்தது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நூற்றாண்டுக்கான 2 ரூபாய் நாணயத்தில் இந்திய அரசாங்கம் 1997 ஆண்டுக்கு பதிலாக 1996 ஆட்டை தப்பாக பொறிச்சு வெளியிட்டாங்க. இந்த தவறு தெரிஞ்சப்போ இந்திய அரசாங்கம் உடனே 1996 ஆண்டு பொறிக்கப்பட்ட தவறான சுபாஷ் சந்திர போஸ் 2 ரூபாய் நாணயத்தை உடனே திரும்ப பெற்றுக்கொண்டு 1997 சரியான ஆண்டு பொறிக்கப்பட்ட நாணயத்தை புதுசாக வெளியிட்டாங்க. இதனால் 1996 ஆண்டை சேர்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 2 ரூபாய் நாணயங்கள் அரசால் திரும்ப பெறப்பட்டு அளிக்கப்பட்டதுனால மக்கள் கையில் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் கிடைக்குது. கிடைக்கிற நாணயங்களும் அரிதாயிட்டு. இந்த நாணயங்களுக்கு வரலாற்று மதிப்பு அதிகமாக இருந்தாலும் சந்தை மதிப்புன்றது எந்த நாணயம் அரிதாக இருக்கோ அதுக்கு தான் அதிக விலைன்றதால கொஞ்சம் குறைவான சந்தை மதிப்பாக தான் இருக்குது. கிளாசிக் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஏல நிறுவனம் நடத்தின ஒரு ஏலத்தில் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1996 ஆண்டு பொறிக்கப்பட்ட இயர் நாணயம் 3000 ரூபாய் முதல் 4000 ரூபாய்க்கு விலை போகும்னு மதிப்பிடப்பட்டு 4000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாணயம் நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஆனால் கண்டிஷன் குறைவாக உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1996 ஆண்டு சேர்ந்த எரர் இயர் நாணயங்கள் 3000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கூட சில ஏலங்களில் பட்டியலிடப்பட்டும் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் இந்த நாணயத்துக்கு அதிக விலை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய 2 ரூபாய் நாணயத்துக்கு லட்சங்கள்லேயும் கோடிகளையும் விலை மதிப்பு இல்லை அப்படின்னா கூட தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாணயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதனால தான் நானே சேகரிக்கிறவங்கள நிறைய பேர் தமிழர்களா இருக்காங்க. சரி, இந்த முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லீங்களா, சுபாஷ் சந்திர போஸ் என்ன பதில் சொல்லியிருப்பாரு நேர்முக தேர்வுல. அந்த பதிலை பார்த்து இந்த வீடியோ நம்ம நிறைவு செய்யலாம். இந்த கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் த ஸ்கூல் மாஸ்டர். அதாவது ஸ்டேஷன்ல இருக்க மாஸ்டருக்கும் ஸ்கூல்ல இருக்க மாஸ்டருக்கும் என்ன வித்தியாசங்கிறது தான் கேள்வி. அதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொன்ன பதில், உடனடியாக சொன்ன பதில் என்னன்னா, த ஸ்டேஷன் மாஸ்டர் அல்வேஸ் மைண்ட் த ட்ரெயின், பட் த ஸ்கூல் மாஸ்டர் அல்வேஸ் ட்ரெயின் த மைண்ட்ஸ் என்று சொன்னார். அதாவது ஸ்டேஷன் மாஸ்டருங்கிறவர் எப்பயுமே ட்ரெயினை பற்றியே மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாரு, மூளையில் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் ஸ்கூல் மாஸ்டருங்கிறவரு எப்பயுமே வந்து மூளையை ட்ரைனிங் பண்ணிட்டு மூளையை வந்து திறன்மிக்கதான் மாற்றிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு பதில் சொன்னார். ரொம்ப வேகத்தில் ரொம்ப அறிவுக்கூர்மையோடு வந்து அந்த பதில் தான் ஆங்கிலேயர்களை வந்து ஆச்சரியப்பட வச்சது. அவருக்கு வந்து குடிமை பணி தேர்வுலையும் சரி நேர்முக தேர்வுலையும் சரி வாய்ப்பு கிடைத்தும் கூட ஆங்கிலேயர்கள் கீழே வேலை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கி போட்டுட்டு சுதந்திர போராட்டத்தை மக்களுக்கும் கொஞ்சம் நிறைவான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி இன்னொரு நல்ல படைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.